திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் வாக்கு சதவீதத்தில் மூன்றாவது இடத்தையாவது பிடிக்க மக்கள் நீதி மய்யமும் நாம் தமிழர் கட்சியும் போட்டா போட்டிட்டு வருகின்றது. திமுக அதிமுகவிற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் 1639 வாக்குகளை பெற்று அந்த தொகுதியில் மூன்றாவது இடத்தில் உள்ளார். மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரை அண்ணா நகரில் போன்ராஜ் 1843 வாக்குகளையும் விருகம்பாக்கத்தில் கவிஞர் ஸ்னேகன் 1410 வாக்குகளையும் மயிலாப்பூரில் ஸ்ரீபிரியா 1287 வாக்குகளையும் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளனர். கோவை தெற்கு பகுதியில் போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான கமலஹாசன் 7074 வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலையில் வகித்து வருகின்றார். கோவில்பட்டு தொகுதியில் அமைச்சர் கடம்பூர் ராஜு 16624 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 12799 வாக்குகள் பெற்று பின்னடைவில் சந்தித்து வருகின்றார். இருவருக்கும் இடையே 3825 வாக்குகள் வித்தியாசத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.